ஐயா ஜீவ சமாதி கோயிலுக்கும் போகிறோம், ஜீவ முக்தி அடைஞ்ச மகான்கள் இருக்க கோயிலுக்கும் போகிறோம், இவங்களுக்குள்ள என்னையா வித்தியாசம்? ஜீவ சமாதின்றதே ஜீவ முக்தி அடைஞ்சா தான் ஜீவ சமாதி அடைய முடியும். மற்றவெல்லாம் செத்து போயிட்டு சமாதி கட்டிட்டா சுடுகாட்டில் கூட நிறைய சமாதிங்க கட்டி வச்சுருப்போம். செத்து போனவன் சமாதிக்கும் மகான்கள் சமாதிக்கும் நிறைய வேறுபாடு. எப்போ மகான்கள் சமாதிக்கு போறியோ கோயிலுக்கு போகிறதோட சக்தி உண்டு. ஆனால் அதே சமாதி தான் சுடுகாட்டிலையும் இருக்குது. அது சமாதி இல்லை, செத்து போன உடலில் ஏற்ற மாதிரி பொச்சடி எரிக்கிறதுக்கு பதில் பொச்சு வச்சுன்னு ஒரு அடையாளமாக வச்சுருந்தது. அந்த சமாதி வேறு, இங்கே சித்தர்களுக்கு மகான்களுக்கு ஞானிகளுக்கு கட்டுற சமாதிகள் வேறு. ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் அவன் வாழங்காலம் வரைக்கும் உலகத்துக்காகவே வாழறான். உலகத்துக்காக வாழும்போது அவனுடைய ஆன்மா, அவனுடைய உயிர், அவனுடைய ஜீவன் உள்ளுக்குள்ளு ஒடுக்கப்படும். ஒடுக்கப்படும் போது அவன் அந்த ஜீவ முக்தி அடைஞ்சி அங்கே சமாதி பண்ணும்போது அங்கே போய் நினைக்கிற மக்களுக்கு பல காரியங்கள் கை கூடும். இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மலேசியா போயிருந்தேன், ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அழுதுகினே பேசுகிறார், இது மாதிரி நான் 20 வருஷமாக வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றுத்துக்கு உதவாதவனுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு பர்மிஷனும் கிடைக்கல, ரொம்ப வருத்தமாக இருந்தது, எவ்வளோ திறமையாக வேலை செய்யணும் பயனில்லாத அப்படின்ட்டு. ஆனால் நான் இங்கே வந்தேன், உண்மையாகவே மனசு விட்டு நான் வேண்டுதல் பண்ணேன். அப்போ எனக்கு சொன்னாங்க உதவி மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க உங்களுக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இங்கே வேண்டிக்கின்னு நான் வீட்டுக்கு போனோடனே எனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க. அப்போது இந்த கோவில் இந்த சிலை இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு மலேசியாவில் அவர் அழுதுகினே பேசிட்டு அன்றைக்கி உபதேசமும் வாங்கினேன். எப்போவுமே உண்மையான மனசார நீ வேண்டுனா அந்த வேண்டுதல் பலிக்கும். ஏதோ ஒப்புகு நடக்குமோ நடக்காதா, ஏதோ எதுவும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கும்பிட்டினாலும் நடக்காது. எதை செய்தாலும் ஐயா நீயே சாட்சி, என்னுடைய இன்பமும் துன்பமும் உன் கையில், துன்பத்தை கொடுக்கறதும் இன்பத்தை கொடுக்கறதும் உன் நீ தான், அதனால் நீயே என்னை காப்பாற்று அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது நடக்கும். நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், நான் செய்துக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஜீவ சமாதின்றது ஒரு சக்தி வாய்ந்த இடம், கோவிலை விட சக்தி வாய்ந்த இடம். கோவில்கள்ன்றது பல மகான்கள், பல ரிஷிகள், பல ஞானிகள் போய் அங்கே வழிபட்டதால் அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அங்கே வச்சிருக்கிறது கல் சிலை. நீ கல் சிலை நினச்சின்னா அது கல்லாகவே இருக்கும், அதை கடவுள்னு நினச்சின்னா அது கடவுளாகவே இருக்கும். அதனால தான் அருணகிரி சொல்கிறாரு, நீ அது உன்னுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறண்டா அப்படின்னு சொல்ல. நீ கல்லாக பார்த்தீங்கன்னா அது கல்லாக இருக்கும், கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுளாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்லுவார். அந்த கல்லாண்ட என்னென்ன வச்சுக்குது, ஒரு சேவல் வச்சுக்குது, ஒரு பாம்பு வச்சுக்குது, ஒரு மயில் வச்சுக்குது, ஒரு வேல் வச்சுக்குது, இத்தனையும் கடவுளுக்கு எதுக்கு அப்படின்லாம், கடவுளே நீ தான்டான். அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்து, பார்த்தா கல் தான் அது, ஆனால் நான் கும்பிடும்போது அது உருகி போச்சுறான். அந்த மாதிரி மனம் உருகி அதை வழிபடும், வழிபடும்போது அந்த கல்லும் உருக்கும், அந்த கல்லுக்குள்ள அந்த சக்தியும் உனக்கு அருள் கொடுக்கும். அதனால் சொல்கிறார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரும் சண்முகனுக்கு இயல்சு, செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணை பாதம் பணிவோ, ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியை பணி அருள்வார், தேடும் காயமா முகனை செறிவி சாடும் தனியானை சகோதரனை, உல்லாச நிரகுல யோக இச்சலாப வினோதனம் நீ அலை, எல்லாம் அதை என்னை இழந்த நல்லாம் சொல்லாயும், இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லை உன்ன தவறு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் விட்டுட்டேன், நான் என்னை விட கெட்டவனே கிடையாது, 7 பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த 1 பிறப்பிலே நான் பாவம் பண்ணிட்டேன், ஆனால் அத்தனை பாவமும் என்னை விட்டு விலகி போச்சு உன்னுடைய அருளால், நீ காப்பாற்றினால. ஆனால் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது, உன்னை தவிர நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் என்றார். செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணி பாதம் பதிவு. இந்த மனுஷனுடைய மனம் கெட்டு போயிருக்கு, இந்த கெட்டு போன மனசை சீர்படுத்தணும். சீர் பண்ணால் தான் இவனுடைய வாழ்க்கை நிலையாக வாழும், அது சீராக இல்லைன்னா இவன் வாழ்க்கையை தடுமாறி போயிடும். அந்த தடுமாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாரு, உன் மனசு கெட்டு போச்சு, இந்த கெட்டு போன மனசு சீர்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும், முருகனுடைய காலம்
கெடுவாய் மனநே கதிப்பேன் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய். நீ செய்த அத்தனை கர்மங்களும் உன்னுடைய உயிரை குற்றி உன்னுடைய உயிரோட உறவாடும் போது அத்தனை கர்மங்களும் அதுக்கு நீ உடலை மறந்து உயிரை நினை, உயிரோட உறவாட கற்றுக்கோ, உடலோட உறவாடாத. உடல்ன்றது மண்ணுக்கு ஒன்று போது அது பொய்ப்பொருள், அது ஆனால் உயிர்ன்றது மெய்ப்பொருள், அழியா பொருள். அதனால சொன்னான் சாகா கால் போகா புனல் வேகா சாகா கால் போ சாகா கால் போகா புனல் வேகா தலையன். இந்த உயிர்ன்றது காற்று தான், ஆனால் இந்த காற்று செத்தது கிடையாது, சாகத்தும் கிடையாது. மனுஷனுடைய உடலில் பெண்ணாக இருந்தால் சுரோனியம் தங்குது, ஆணாக இருந்தால் விந்துருது. ஆனால் இவன் செத்தன்னா அடுத்த உடலுக்கு அது போக முடியாது, அதனால் அவங்க உடலோட அது மழையும். ஆன்மா இருக்குது, அது மழையாலேயோ வெயிலாலேயோ கத்தியாலேயோ வெட்டவோ கொளுத்தவோ குளிர வைக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட பொருள் முப்பொருளாக இருக்கிற அகாரம் முகாரம் மகாரம்னு பேர். இந்த முப்பொருளும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதன், இந்த முப்பொருளும் ஒன்றானா கடவுள். அதனால் சொல்கிறார் நாத விந்து கலாத்தி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள்தாராயோ போக அந்தரி பாலா நாயன்னா அப்படின்னு பார்க்கணும். சொல்கிறார் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன். இறைவன்றும் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை. மகான்கள் பிறக்கலாம் மறையலாம், மனிதர்கள் பிறக்கலாம் சாகலாம். அப்படிப்பட்ட இந்த உயிர் ஜீவன் ஆன்மா இது மூணையும் இணைக்கணும். அதனால சொல்றார் ஏழுதளம் புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டல நீரேறி மனோகர் ராசகம்பீர நாடாளும் நாயகா வயலூரான். ஆறு ஸ்தானம் மூலாதாரம் சுத்திஸ்தானம் மணிபுரமும் மனாகதம் விசித்தி ஆக்ஞை. இது ஆறு ஸ்தானத்துக்குள்ள உயிர் எங்கலாம். ஏழாவது ஆறு ஸ்தானத்துக்குள்ள அது உயிர் போய் திருப்பி பழைய இடத்துக்கு வரும்போது ஆறு ஸ்தானம் போகும்போது ஞானத்தை ஞானியாக இருக்கலாம், ஆறாவது ஸ்தானம் சாதாரணமாக வரும்போது மனிதனாக வரும். ஆனால் சகசிராரம் ஏறி போச்சுன்னு சொன்னால் கடவுள் நிலையை தவிர வேறு நிலை இல்லை, அது ஏழாவது ஸ்தானம். அப்படிப்பட்ட நிலையை நம்ம எட்டணும். அதை இப்போ எட்டணும்னா நம்ம உயிரை பிடிக்கணும், உயிரை பிடிச்சால்தான் அதை அடைய முடியும். அதை அடைஞ்சால்தான் மோட்சம் முக்தி. மோட்சம் முக்தின்றது ஏதோ கடையில் இருக்கிற பொருள் இல்லை, அது நமக்குள்ளவே இருக்கிற பொருள். அப்படிப்பட்ட மோட்சம் முக்தியை நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம சொல்லி குரு சொல்லி கொடுத்த அந்த பாதையிலிருந்து விலகக்கூடாது. முதல்ல எந்த மாணவனாக இருந்தால் சீடனாக இருந்தாலும் குரு பேச்சு தட்டக்கூடாது. செத்துப்போன்னு சொன்னால் குரு சொன்னார் நான் செத்து போகிறேன். ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய ஒரு கதை சொல்லுவார். ஒரு அம்மா ஒரு மகானுக்கு பால் எடுத்துன்னு போகிறாங்க, டெய்லி பால் எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றை தாண்டி போய் தான் அந்த அம்மா பால் கொடுத்துட்டு வரணும். ஒரு நாள் பார்த்தா சரியான மழை பெஞ்சு ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது. அப்போ இந்த பால் எடுத்துன்னு போய் அண்ணாண்ட போகிறதுக்கு வழி இல்லை. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி மேலேயே நடந்து போயிடுறாங்க. நடந்து போய் இந்த பாலை கொடுக்குறாங்க. இந்த மகான் கேட்குறாரு எப்படிமா வந்த தண்ணி மேலேயே நடந்து வரணும் சார், தண்ணி மேலே நடந்து அது எப்படி சாத்தியம், அது எப்படி நடக்கிற நான் பார்க்குறேன் வரேன் அப்படின்ட்டு மகான் அம்மாவரும் வரார். வந்த உடனே இந்த அம்மா தண்ணி மேலேயே நடந்து போகிறாங்க. அவர் மகானம் காலை வைக்கிறார், உள்ளே போயிட்டார். இதுக்கு காரணம் என்ன, பேசின மகான் உள்ளே போயிட்டாரு, அதை கேட்ட சீடரும் தண்ணி மேலே போடுறாங்க. அந்த சீடருக்கு நம்பிக்கை, குரு சொன்னார் இது நிஜமாக இருக்கும், குரு சொன்னார் இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையிலே அந்த அம்மா போனாங்க. அந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்து விட்டுருச்சு. இவர் நம்பிக்கையில் அதை தண்ணியில் காலை வச்சா உள்ளே போடுமே நினச்சிக்கினே காலை வச்சார், உள்ளே போயிட்டார். அப்போது குருவனுடைய வார்த்தைகள் தட் மறு வார்த்தையை இருக்கக்கூடாது. சீடர் அவன் தான் உண்மையான சீடர். அப்படிப்பட்ட நிலையை அடையும் போது அவன் எல்லாத்திலையும் வெற்றியும் அடைவான்.
ada andalah ke bela, andalah ada, na solin apa, nampar dalan sehi muri mak, kek muri mana bohong bodoh, uno de war kila palat golbi kila sandi kiri kiri, andalah buruk pece tata pada. Eno de seder galakko, ulagam pulla pariverikko, eno de bakter galakko, eno de pece kert, ananda padam, ilai samadaya tukko, Brahmasutra kulu sarbliam, eno de sarbliam, atma wanakko. Angi pelajaran lah, umur itu padi unmai gal terjadi orang janat bete. Yang medi neeridea barang bodo terjadi lah. Adalah orang buku sarumbar tal parumbar plan ter Tamil buku. Kedua itu maunam besuman ter Tamil buku. Muna itu seeder gal kelbiun guru bin padulon ter Tamil buku. Guru bin war ke war lah itu seeder gal yang anugerah ter Tamil buku. Ini 4 Tamil buku. Ini 2 English buku. இந்த இங்கிலீஷ் புக் வந்து ராஜயோகம்னிட்டு இங்கிலீஷ் புக் இது இத வாங்கி படிச்சீங்கன்னா அந்த யோகத்தை பத்தி பாதி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிக்கலாம் அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாங்கி படிக்கலாம் இல்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அத பார்த்து இது பண்ணலாம் இது ராஜயோகம்னு பேரு இது வந்து மௌனம் பேசுமான்ற புக்க வந்து இங்கிலீஷ்ல போட்டுக்குறோம் சைலன்ஸ் ஸ்பீச் அப்படினு போட்டுக்குறோம் இத வாங்கி படிச்சீங்கன்னா மௌனத்தை பத்தி தெரிஞ்சிக்கலாம் இது ரெண்டுமே இங்கிலீஷ் புக் அது 4 தமிழ் புக் நீங்க இதங்களை வாங்கி படிச்சீங்கன்னா அந்த ஞானத்தை பத்தி பாதி விஷயம் தெரிஞ்சிக்கலாம் நீங்க அப்புறமா நேரடியா வரும்போது மேதியை தெரிஞ்சிக்கலாம் அதனால இந்த புக்கை இன்னைக்கு உங்களுக்கு ஆக பேசறத இல்ல வெளிநாட்டுல இருக்கறவங்களும் இல்ல இங்க இந்தியாவுல இருக்கறவங்களும் வாங்கி படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் இத தெரிஞ்சிக்க வாய்ப்பு கிடைக்கும் சிவகுமாரை कांटेक्ट பண்ணீங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர்தான் நம்ம ஆசிரம சார்பில் அதனால புக்கு ஓனன்றவங்க சிவகுமாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு ரேட்டு கொரியர் சார்ஜாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே போச்சுன்னா 700 ரூபாய் தான் ஆகுது வெளிநாடுகளில் போகும்போது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கொரியர் சார்ஜ் ஆகுது அதை அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்னு சொல்லுவார் அதையும் அட்ரெஸையும் கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும் இந்த 6 புக்கும் படிக்கும்போது உங்களுக்கு பாதி ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்